வணக்கம். வாழ்வுள்ளமுடல். ஆண்கள் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கொள்வது சாத்தியமாங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். எதிர்காலம் ஆண்களுக்கு கசப்பான ஒரு காலமாகவே இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். பெண்களுக்கு கொஞ்சம் வயதானாலே மெனோபாஸ் என்ற கருப்பை ஓய்வு ஏற்படும். அதற்கு பின்னால் பெண்களுக்கு உடலுறவில் விருப்பம் வெகுவாக குறைந்து போகும். அந்த மெனோபாஸ் தொல்லைகள் பெண்களுக்கு மட்டுமே இருந்தது. இனி ஆண்களுக்கு இது போன்ற தொந்தரவு ஏற்படும் என்கிறார்கள். பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் சுரப்பி ஒரு குறிப்பிட்ட அளவை விட குறையும் போது தான் மெனோபாஸ் தோன்றுகிறது. அதே போல் ஆண்களுக்கு டெஸ்ட்ரோட்ரன் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் டெஸ்ட்ரோட்ரன், இந்த ஹார்மோன் சுரப்பி குறையும் போது ஆணுக்கு செக்ஸிலிருந்து ஓய்வெடுக்கும் நிலை வருங்காலத்தில் ஏற்படும். இதை ஆண்ட்ரோபாஸ்ன்னு ஏற்கனவே நான் இதை பற்றி ஒரு பதிவு கூட போட்டுக்கிறேன். மெனோபாஸ் பற்றியும் ஒரு பதிவு, ஆண்ட்ரோபாஸ் பற்றியும் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு பதிவு இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஆண்ட்ரோபாஸ். டெஸ்ட்ரோஜன் எப்போ குறையுதோ அப்போ ஆண்ட்ரோபாஸ் வரும்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக ஆண்களுக்கு இந்த ஹார்மோன் அளவு 250-800 மைக்ரோகிராம் பர் டிஎல் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது 250 எம்ஜி டிஎல் என்ற அளவை விட குறையும் போது செக்ஸில் நாட்டம் குறையும் என்கிறார்கள். ஆண்களுக்கு உறவில் நாட்டம் குறைவதோடு மட்டுமல்லாமல் தந்தையாகும் தகுதியும் எதிர்கால ஆண்கள் இழந்திருப்பார்கள். பொதுவாக 50 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆண்களிடம் ஒருமுறை வெளியேறும் விந்து உயிரணுக்களின் எண்ணிக்கை 120 மில்லியனிலிருந்து 150 மில்லியன் வரை இருந்தது. இன்றைய ஆண்களிடம் இந்த எண்ணிக்கை வெகுவாக குறைந்து 60 மில்லியன் முதல் 80 மில்லியன் என்கிற கணக்கில் இருக்கிறது. இது வந்து நான் கிட்டத்தட்ட இந்த ரிப்போர்ட் பற்றி போட்டிருக்கிறது வந்து 2015 முன்னாடி. நான் சொல்கிறது இப்போ அது இன்னும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிருக்குது. நான் சந்திக்கும் நபர்கள் ரொம்ப இந்த குறைபாட்டோடு வர்றாங்க. அவங்களோட விந்தணு ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போவது ஆண்களை பெரிய அளவில் எதிர்காலத்தில் பாதிக்கும்னு சொல்கிறாங்க. குழந்தை பெறும் தகுதியை இதனால் அவர்கள் இழந்து விடுவார்கள். உடலுறவு மூலம் குழந்தை பெறுவது என்பது முடியாத காரியமாகவே இருக்கும். இந்த நிலையில் குழந்தை வேண்டும் என்று நினைப்பவர்கள் குழந்தையை உண்டாக்கும் வழியையும் விஞ்ஞானம் இப்போதே கண்டுபிடித்து வைத்திருக்கிறது. அதன்படி ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளாமலேயே குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். பெண்ணின் கருமுட்டையில் ஆணின் உயிரணுவை சேர்க்காமலேயே கரு ஏற்றம் செய்யப்படும். இதற்காக ஆணின் தசை அல்லது தோல் பகுதியிலிருந்து எடுக்கப்படும் செல்களை பயன்படுத்தி பெண்களை கருவுரை செய்ய முடியும். செல்களை பயன்படுத்தி பெண்ணை கருவுரை செய்வார்கள். மிகவும் வலுவற்ற உயிரணுக்களை கொண்டிருக்கும் எதிர்கால ஆண்களுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. ஆணின் தசை மற்றும் தோளிலிருந்து செல்களை எடுப்பதற்கு பதிலாக பெண்ணின் தசை மற்றும் தோளில் இருந்து செல்களை எடுத்து குழந்தை உருவாக்கும் முறையும் கண்டுபிடித்துள்ளார்கள். ஆண் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கொள்ளும் காலம் வெகு தொலைவில் இல்லைங்கிறது இந்த செய்தி. ரொம்ப வருத்தமாக இருக்குது இல்லை? அதனால் உங்கள் ஆண் குழந்தைங்களுக்கு நல்ல உணவுகளை கொடுத்து இளமை பருவத்தில் கண்டிப்பாக அந்த அவங்க 12 வயசை கிராஸ் பண்ணுற காலகட்டங்களில் நல்ல குழந்தைகளாக, ஆரோக்கியமான குழந்தைங்களாக, நல்ல உணவு உண்ணும் குழந்தைகளாக, உடற்பயிற்சி செய்யும் குழந்தைங்களாக வளர்த்தோம்னா இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் படித்து ஷாக்காக வேண்டியிருக்காது. வாழ்க வளமுடன்.